பேப்பர் முருகன். அடுத்த முருகன் அவதரித்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். வானதி ஸ்ரீனிவாசன் வரண்டா முருகன், வெளி ஜன்னல் முருகன். மேக்சிமம் பழைய ஒட்டடை குச்சி மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க போல், அதில் வேல் செஞ்சு வழக்கமாக பூஜை ரூமில் வச்சு வழிபடுற ஒரு முருகனை இந்த மாதிரி வராண்டாவிலையும் கிச்சன்லேயும் செருப்பு வைக்கிற இடத்துலையும் ஒட்டடை குச்சி வேல் செஞ்சும் நீங்கள் இப்போ இந்துக்களோட மனசெல்லாம் காயப்படுத்தலையா? கருப்பர் கூட்டம் பண்ணது எந்த அளவுக்கு தப்புன்னு ஆர்கியூ பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வரையும் முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆறுபடை வீடுகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இந்த ஆறு இடம் தான். இந்த ஆறு இடத்துலையும் முருகன் அவதரிச்சிருக்கிறாரு, அதாவது வேற வேற அவதாரங்களை அவதரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இதை தவிர முருகன் வேறு சில இடங்களில் இப்போ ரீசெண்டாக அவதரிச்சிருக்கிறாரு. அந்த இடங்கள் என்னென்ன இடங்கள்னு சொல்லி பார்க்கலாம். பேப்பர் முருகன் இந்த போட்டோவில் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் வந்து பிஜேபி நாராயணன். பாவம் இவர்கிட்ட அந்த முருகன் படமே இல்லை போல, இவங்க வீட்டில் அவசர இருந்த அந்த ஏதோ போஸ்டர்ல அந்த கேலண்டர் போஸ்ட்ல இருந்து கிழிச்சிட்டு வந்து முருகனுக்கு பூஜைலாம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த முருகன் அவதரித்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சன் ரூமில் தான் அவதரிச்சிருக்கிறாரு. அதுலேயும் முருகன் அவதரிக்கல, அவரோட அந்த வேல் மட்டும் அவதரிச்சிருக்குது. முருகன் இல்லை, கிச்சனில் முருகனோட வேல் மட்டும் அந்த இடத்த அவதரிச்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் வரண்டா முருகன். இவங்க வீட்டோட வரண்டா போல் அந்த இடத்த தான் முருகன் அவதரிச்சிருக்கிறாரு. வெளி ஜன்னல் முருகன் நம்ம வைஜி மகேந்திரன், பழைய நாடகங்கள்லாம் அதிகமாக இவர் இப்போ போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இவர் வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய ட்ராமா ப்ராப்பர்ட்டி தான் நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கே டி ராகவனா இல்ல கே டி ராகவனா, ஆனா ராகவன் அப்படிங்கறது தான் அவரோட பேரு. இவரும் பிஜேபி மெம்பர் தான். நம்ம சின்ன வயசுல எல்லாருமே ஸ்கூல்ல ஆக்டிவிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட சம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த மெட்டீரியலை வச்சு நம்ம எதனாவது ஒரு பொருளை உருவாக்கி அங்க பிரசென்ட் பண்ணுவோம் அந்த கிளாஸ்ல. சோ அந்த மாதிரி ஏதோ ஒன்னு இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க போல, மேக்சிமம் பழைய ஒட்டடை குச்சி மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க போல, அதுல வேல் செஞ்சு இவர் தன்னோட முருக பக்தியை காமிச்சிருக்கிறாரு. இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே பிஜேபியோட ஆட்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கந்தசஷ்டி கவசத்தை ஆபாசமா வர்ணிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா எதிர்ப்பு தெரிவிச்சவங்கலாம் இவங்க தான். அப்ப அவங்க சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி கவசம் அது இருக்கு இல்லையா, அந்த கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் ஆபாசமா பேசுனதுனால எங்களோட மனசு புண்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. வழக்கமா பூஜை ரூம்ல வச்சு வழிபடுற ஒரு முருகனை இந்த மாதிரி வராண்டாவிலையும் கிச்சன்லயும் செருப்பு வைக்கிற இடத்துலயும் ஒட்டடை குச்சியில வேல் செஞ்சும் நீங்க இப்ப இந்துக்களோட மனசெல்லாம் காயப்படுத்தலையா? சோ நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. உங்க வீட்டு பூஜை அறைக்குள்ள எந்த சாமி இருக்கணும், உங்க வீட்டு வராண்டாவில் எந்த சாமி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி எதனாவது ஒரு இஷ்யூ வரக்குள்ள, அதாவது கந்தசஷ்டி கவசம் அப்படிங்க வரப்போ மட்டும் டோட்டலா எல்லாம் இந்துக்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவீங்க. குறிப்பா சொல்லணும்னா கருப்பர் கூட்டம் பண்ணது எந்த அளவுக்கு தப்புன்னு ஆர்கியூ பண்றவங்க எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நார்மலா நம்மள மாதிரியான ஆட்கள் நம்மளோட வீட்டிலலாம் முருகனை எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணுவோம், பூஜை அறையில மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணுவோம். இன்கேஸ் பூஜை அறையில முருகனோட படம் இல்லைனாலும் ஒரு ப்ராப்பரான முருகனோட படம் அதை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அதெல்லாம் உண்மையாலுமே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேர் எடுத்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் மெயின் இல்லை. அதாவது முருகனை கும்பிடணும், முருகனை உயர்த்தி பேசணும், தமிழ் கடவுள் முருகன் அப்படிலாம் இவங்களுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்குள்ள இந்துக்கள்னு சொல்றதுக்கு அந்த முருகன் பயன்படுறாரு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இவங்களோட எண்ணம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் இழிவுபடுத்திட்டாங்க, மக்களோட மனசை புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை விட ரொம்ப அதிகமான அளவு நீங்க இப்ப மக்களோட மனசை புண்படுத்திருக்கிறீங்க. அதாவது தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுற அந்த இந்துக்களோட மனசை புண்படுத்திருக்கிறீங்க. ப்ளீஸ் புரிஞ்சுங்க, நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க சாயராம்.